हाय फ्रेंड्स, நல்லா கேட்டுச்சா? இன்னைக்கு கரக்கு முறுக்குன்னு கார்லிக் ஓட்டு பக்கடை எப்படி செய்யறதுன்னு ஜோ கிச்சன்ல பார்க்க போறோம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. கார்லிக் ஃப்ளேவர்டு ஓட்டு பக்கடைக்கு 5-7 பெரிய கார்லிக் பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ நான் ரெடிமேடு மாவு தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். அரிசி, உளுந்து, அப்புறம் ஓமப்பொடி, உப்பு, இது எல்லாமே வந்து இந்த மிக்ஸில் வந்து கலந்துருக்கு. ஸோ கொஞ்சம் காரத்துக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூளுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து இந்த பூண்டை நம்ம காமிச்சன்ல, அதை வந்து ரொம்ப நைஸாக, ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. அப்புறம் புளியறப்ப இடையில இடையில அப்புறம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிரும். அதை நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்தாலும் அந்தளவுக்கு நைஸாக வர்றதில்ல கொஞ்சமாக போடுறதுனால. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் கலக்காமல் நல்லா வந்து கையில் பெசரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம எண்ணெயெல்லாம், இப்போ கரக்கு முறக்குன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் பட்டர் ஒன்றும் போட தேவையில்லை. ஜஸ்ட் வெறும் ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கையிலெல்லாம் பிசுக்கெல்லாம் ஒட்டலை, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பிணைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு சூடான எண்ணெய் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உடனே கை வச்சிடாதீங்க, ரொம்ப சுடும். ஸோ அதுக்கப்புறமேலு லைட்டாக உடனே ஆறிடும், ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆறிடும். அதுக்கப்புறமேலு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கையிலெல்லாம் ரொம்ப ஒட்டலை. இதை நம்ம முறுக்கு உலக்கில் வந்து போடணும். எந்த முறுக்கு உலக்காக இருந்தாலும் சரி, அந்த ஓட்டு பக்கடாவோட அச்சு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷேப்பில் வந்து போட்டுட்டு உள்ளே போடுங்க. இப்போ அது இதுலேயும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ 1/2 கிலோவுக்கே ஒரு சின்ன பாக்ஸ் அளவுக்கு வந்தது. நல்லா டைட்டாக போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போடலாம். இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால அப்படியே ஃபுல்லாக அந்த ரிப்பன் பக்கோடா வந்து பிஞ்சு பிஞ்சு உழுகிற மாதிரி இருக்குல்ல, அந்த பூண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஏர் ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ டக்கு டக்குன்னு கட்டான மாதிரி உழுகும். பட் எனிவே வந்து நம்ம லைட்டாக அந்த ரொம்ப லென்த்தியாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இது கொஞ்சம் வந்து அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமேலு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 80% 90% அடங்கினதுக்கு அப்புறமேலு எடுத்துருங்க. இது கொஞ்சம் கரிஞ்சாலுமே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா கூட அந்த பூண்டோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடுது. ஸோ அது கரெக்டான பக்குவத்தில் இருங்க. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.